ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கியூசி. ஸோ இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து நான் அரிஞ்சிருக்கேன் இப்படி. தக்காளி 4 to 5 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரொம்ப போடவேன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். இது நான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். ப்ளஸ் க்ரீமுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து மில்க் க்ரீம்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. பாலையே நான் நல்லா திக்காக காய்ச்சி அதிலே க்ரீம் நானே ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த க்ரீமில் முந்திரியை ஊற வச்சுருக்கிறேன். இது ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம் கிரேவி ரெடி ஆனதுக்கு அப்புறம். காஷ்மீரி சில்லி பவுடர், கஸ்தூரி மெத்தி. ஸோ இப்போ நம்ம வதக்கிக்கலாம் கிரேவிக்கு தேவையானதுலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வளர்ந்தா அவசியம் இஞ்சி பூண்டு, சும்மா ஒரு 2 இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க. அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணும். ஸோ பாதி முந்திரி இங்கே ஆட் பண்ணுறேன், பாதி வந்து மில்க்கு பேஸ்டாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நைஸாக. இந்த அளவுக்கு வதக்கிடுங்க, இப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சு. ஸோ இதை நைஸாக அடிச்சிடுங்க, தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட் நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ தாளிச்சிக்கலாம். பட்டர் போட்டிருக்கேன் மிக்சியில், அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். ஸோ இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு, அதில் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ரொம்ப போட்டுறாதீங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்ல தான் வரும், அதனால தான் சுகர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பைஸியாக செய்யக்கூடாது. ஸோ இப்போ நான் மிக்சியிலே அந்த பேலன்ஸ் உள்ள இதெல்லாம் தண்ணி கலக்கி ஊற்றுறேன். ஸோ இப்போ 10 minutes கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இது நான் வெளியிலலாம் க்ரீம் வாங்கலை, பாலையே நல்லா திக்காக காய்ச்சிருக்கேன், 1/2 லிட்டர் ஆவின் போல வாங்கி. ஸோ அதை நல்லா திக்காக காய்ச்சி இந்த மாதிரி திக் மில்க்காக எடுத்திருக்கேன். இதில் முந்திரியை அடிக்க போகிறேன், மிக்சியில் போட்டு அடித்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதான் மில்க் க்ரீம். ஸோ 50% நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். நல்லா வெந்து ஃப்ளஃபியாக வரும், வச்சுக்கலாம். ஸோ கஸ்தூரி மெத்தி அப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முந்திரி பேஸ்ட் படித்தோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா பன்னீர் எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும்.
ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ருசிக்க சமையுங்கள், சமைத்து ருசியுங்கள்.